எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க முகேஷ். 1981 June 13 பிரான்ஸில் இருக்கிற பாரிஸ், அங்கே இருக்கிற டாக்ஸி. ஸோ அதாவது என்னென்னா, டாக்ஸி எல்லாம் புக் பண்ணுறதுக்கு நம்ம ஓலாலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த ஊர்லேயும் இருக்குது. அந்த டாக்ஸி புக் பண்ணுறாரு ஒரு நபர், அதாவது என்னென்னா எனக்கு பக்கத்தில் போகணும் அப்படின்னு சொல்லி வந்து புக் பண்ணுறாரு. சரி, அப்போ டாக்ஸி இந்த அட்ரஸுக்கு அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லி அவருடைய அட்ரஸையும் வந்து கொடுக்குறாரு. அங்கே இருக்கிறவங்களும் சரி ஓகே டாக்ஸி கேட்டிருக்காருன்னு சொல்லிட்டு அந்த டாக்ஸி அனுப்பி விடுறாங்க. டாக்ஸி வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே நிற்குது. ஸோ நின்றுட்டு அவருக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க, அவர் இப்போ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கிறாரு. கொஞ்சம் நேரம் கழித்து வர்றாரு. ஸோ அவரை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 அடி தான் இருப்பார். அவ்வளோ தூரம் குள்ளமான ஒரு ஆள், அங்கே இருக்கிற எல்லாருமே ஹைட்டாக இருப்பாங்க, பட் வந்து இவர் குள்ளமாக இருந்துட்டு இருக்காரு. ஒரு பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஏஷியன் மாதிரி அந்த ஒரு இடத்துல வந்து இருந்துட்டு இருக்காரு. அவர் கையில் 2 பெரிய பேக் வச்சிருக்கிறார். ஸோ இழுத்துக்கிட்டே வர்றாரு. வந்து அந்த டாக்ஸியில் அந்த பேக்கை வந்து ஏற்றுறாரு. ஏற்றினோன்னு அந்த டாக்ஸி டிரைவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, வந்து இவர் ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கோ இல்லை ஏர்போர்ட்டுக்கோ எங்கேயாவது போகிறார் போல இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நினைக்கிறாங்க. பட் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு பார்க், அந்த பார்க் வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து பக்கத்தில் ஏரியெல்லாம் இருக்குது அந்த பார்க் பக்கத்தில், அந்த பார்க்குக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் இவரும் யோசிக்கிறாரு, என்னடா பக்கத்தில் இருக்கிற பார்க்குக்காக வந்து டாக்ஸியை புக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யோசிக்கிறாரு. யோசிச்சு சார் டாக்ஸி தானே, நம்ம கொண்டு விடுறது தான் நம்ம வேலைன்னு சொல்லிட்டு அங்கே கொண்டு வந்து இறக்கி விடுறாரு. இறக்கி விட்டோடனே இவரும் அந்த 2 பேக், ஸோ அந்த 2 பேகையும் எடுத்துகிட்டு அந்த டாக்ஸிக்குள்ளே அந்த பேர், ஸோ அதையும் வந்து பே பண்ணிட்டு நேரம் வந்து பேகை இழுத்துக்கிட்டே போகிறாரு. இழுத்துக்கிட்டே போய் வந்து நேராக அந்த ஏரி, ஸோ அந்த ஏரிக்கிட்ட போய் போகிறாரு. போயிட்டு அந்த பேகை எடுத்து அப்படியே வந்து உள்ளே போடுறாரு, ஏரிக்குள்ளே போடுறாரு. ஓ, உள்ளே இருந்து சில கவர் எடுத்து வந்து போடுறாரு. பக்கத்தில் ஒரு வீடும் இருக்கு. அந்த வீட்டில் இருக்கிற ஒரு நபர், அந்த நபர் வந்து விண்டோ வழியாக பார்க்குறாரு. ஏதோ சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு, நைட் டைமில் ஏதோ சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாரு. பார்க்குறப்போ ஒருத்தர் வந்து கவராக எடுத்து வந்து உள்ளே போடுற அந்த விஷயம். ஸோ அதை பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்து உடனே வந்து கத்த ஆரம்பிக்கிறாரு. ஏதோ ஒரு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்த ஆரம்பிக்கிறாரு. கத்த ஆரம்பித்தோடனே வந்து அவர் எல்லாத்தையும் ஏரியில் போட்டுட்டு வந்து அந்த நபர் வந்து ஓடி போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே கூடுறாங்க. கூடுறப்போ வந்து அந்த பேக், ஸோ அதாவது என்னென்னா கவர் எல்லாத்தையுமே போட்டார், அந்த பேக் அங்கே தான் கிடக்குது. அந்த பேக்கில் ஃபுல்லாக வந்து பிளட்டாக இருக்குது. இதை பார்த்துட்டு வந்து நேராக போலீஸுக்கு தகவல் கொடுக்குறாங்க. போலீஸும் அந்த இடத்துக்கு வர்றாங்க. அந்த பேக்குக்குள்ளே என்ன இருந்தது, இந்த குள்ள மனுஷன் யார், எதுக்காக இதை பண்ணார் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோ உங்களுக்காக நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இப்போ டாபிக் உள்ள போலாங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முதல் ஆள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த நபர். ஸோ பக்கத்தில் ஒரு வீடு இருக்குன்னு சொன்னார்ல, ஸோ அந்த நபர்கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. அந்த ஆள் எந்த மாதிரி இருந்தார் பார்க்குறதுக்கு அப்படின்னு, அதெல்லாம் நைட் டைமில் நான் பார்த்ததுனால, பட் வந்து குள்ளமான ஒரு ஆள் தான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். ஸோ அந்த குள்ளமான நபர் தான் வந்து இந்த பேக் கொண்டு போட்டார் அப்படிங்கிறதும் வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வந்து பக்கத்தில் இருக்கிற எல்லாரையுமே, ஸோ வந்து அதை அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லாரையுமே வந்து விசாரிக்கிறாங்க. எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம், குள்ளமான ஒரு ஆள் வந்து டாக்ஸிக்குள்ளேருந்து 2 பேக்கோட இறங்கினார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. ஓகே, டாக்ஸி அப்படிங்கிறதும் வந்து தெரிஞ்சிருச்சு. அங்கே இருக்கிற டாக்ஸி, ஸோ அந்த டைமில் எங்கெங்கே இருந்து டாக்ஸி எல்லாம் வந்திருந்தது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். அதுக்காக வந்து டாக்ஸி கம்பெனி, ஸோ அந்த கம்பெனி எல்லாமே வந்து பார்க்குறாங்க. அதில் ஒரு டாக்ஸி, ஸோ அவர் தான் வந்து இவரை இறக்கி விட்டது அந்த டிரைவர். ஸோ அவரை வந்து தூக்கிடுறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வந்து ஆமாம், ஒரு அப்பார்ட்மெண்ட்லேருந்து அவரை நான் கூட்டிகிட்டு வந்தேன், 2 பேக்கோட வந்து இறங்கி வந்தார், ஏசியன் மாதிரி இருந்தார், இந்த பார்க்கில் வந்து இறங்கினார் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. சரி, அப்போ வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு எங்களை கூப்பிட்டு போங்க அப்படின்ற மாதிரி வந்து போலீஸ் சொல்கிறாங்க. இவரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வந்து போலீஸை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டை விசாரிக்கிறப்போ என்ன தெரியுது அப்படின்னா, வந்து அங்கே ஒரு 32 வயசு இருக்கிற சகாவா அப்படிங்கிற ஒரு ஜாப்பனீஸ் ஒரு ஆள் வந்து அந்த இடத்துல இருக்கிறாரு. ஜப்பானை சேர்ந்த ஒரு ஆள் அந்த இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறத தெரியுது. ஓகே, அப்போ அவராக தான் இருக்க முடியும், அவர் பார்க்குறதுக்கு குள்ளமாக இருப்பாருன்னு வேறு சொல்கிறாங்க. சரி, அப்போ அவராக தான் இருக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த சகாவா இருக்கிற ரூம், ஸோ அந்த ரூமை வந்து நேரப்போ வந்து போலீஸ் கதவு தட்டுறாங்க. உள்ளே சகாவா இருக்கிறாரு. ஓப்பன் பண்ண உடனே வந்து சகாவாவை அரெஸ்ட் பண்ணுறாங்க. உள்ளே ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறப்போ, ஸோ வந்து போலீஸ் என்டர் ஆகி உள்ளே போகிறப்பையும் வந்து அங்கே இருக்கிற டைனிங் டேபிள், அந்த டேபிள் வந்து மனித மாமிசம், ஸோ அது வந்து பொறிக்கப்பட்ட நிலையில எல்லாம் வந்து இருக்கு, சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி இருக்கு. அண்ட் உள்ள போனோடனே ஒரு மாதிரி பிளட் ஸ்மெல் வந்து அடிக்க ஆரம்பிக்குது. அண்ட் வந்து அந்த அங்கே இருக்கிற ஃப்ரிட்ஜ்,
அந்த ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ வந்து ஃப்ரீசரில் வந்து ஏகப்பட்ட உடல்களுடைய அந்த ஒரு துண்டுகள்லாம் இருந்துகிட்ருக்கு. சரி, அந்த ஏரியிலேருந்து எடுக்கப்பட்ட துண்டுகள், அந்த துண்டுகளும் இவருடைய ஃப்ரிட்ஜில் இருக்கிற துண்டுகளும், இந்த ரெண்டுமே வந்து ஒரே ஆளுடையதா அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ ஏற்கனவே வந்து அந்த ஏரியிலேருந்து எடுக்கப்பட்ட அந்த துண்டுகளை வந்து ரிப்போர்ட்டுக்கும் வந்து அனுப்பிவிட்டாச்சு. இதையும் வந்து ரிப்போர்ட்டுக்கு அனுப்பிவிடுவாங்க, ரெண்டுமே ஒரே ஆளுக்குள்ளதான்னு தெரிஞ்சிருச்சு. அண்ட் வந்து ஒரு 20-25 வயசு இருக்கிற ஒரு பொண்ணுடைய பாடி அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியுது. அண்ட் அந்த பொண்ணுடைய மார்பகங்கள் அண்ட் வந்து அந்த பொண்ணுடைய பிறப்பொறுப்பு, அந்த இடத்துல இருக்கிற சதைகள்லாம் வந்து அந்த இடத்துல இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுவும் தெரியுது. அந்த ஃப்ரிட்ஜ் எல்லாத்துலேயுமே ஓகே, அப்போ இவர் தான் பண்ணார் அப்படிங்கிற தெரிஞ்சிச்சு. இவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க, அரெஸ்ட் பண்ணி வந்து இவர்கிட்ட நீ என்ன பண்ண அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்குறாங்க. 1949 இந்த கதை போகுது. 1949 ஜப்பானில் பிறக்கிறவர் தான் இந்த சகாவா அப்படிங்கிற இந்த ஒரு நபர். இவரை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்பவே குள்ளமான ஒரு நபர், ஒரு 4.5 தான் வந்து இவருடைய உயரமே இருந்துகிட்ருக்கு. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து இவருடைய 10 வயசுலேயே வந்து இந்த கேனபலிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது என்னென்னா மனித சதைகளை சாப்பிட்றது, மனுஷனை வந்து சாப்பிட்றது, இந்த ஒரு விஷயம் இதை வந்து ஒருத்தர் வந்து சாப்பிட்ருக்காரு. இந்த விஷயங்கள்லாம் இவர் வந்து இவர் கண்பட இந்த விஷயங்கள் நடந்திருக்கு. அது போக வந்து இவருக்கும் ஆசை வருது, அதாவது என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி வந்து மனுஷக்கரையை நம்மளும் சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வருது. இப்படியே போயிட்டு இருக்கிறப்போ வந்து அவருக்கு ஒரு 20 வயசு ஆகுது. 20 வயசு ஆகுறப்போ அங்கே இருக்கிற வந்து ஒரு லோக்கல் மீடியாவில் வந்து ஒரு சிங்கராக அவர் இருந்துகிட்ருக்காரு. இருந்துக்கிட்டே இருக்கிறப்போ வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பொண்ணு வரா, யூரோப்பை சேர்ந்த ஒரு பொண்ணு வரா, ஒரு வெள்ளக்கார பொண்ணு வரா, ரொம்ப ஹைட்டாக வர இருக்கிறா, ஒரு 20-22 வயசு இருக்கும். அந்த பொண்ணை பார்த்தோன்னா வந்து அவருக்கு ரொம்ப வந்து ஆசை வந்துருச்சு. ஸோ இவ்வளோ ஹைட்டாக இருக்கிறா அண்ட் இந்த மாதிரி பொண்ணுங்களை தான் வந்து நம்ம வந்து டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அந்த இடத்துல இருந்தால் வருது. அந்த பொண்ணை வந்து ட்ரை பண்ணுறாரு, பட் அந்த பொண்ணை வந்து அவரால் வந்து முடியல. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நேரம் வந்து டோக்கியோவுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. 23 ஸோ அவருடைய வயசு 23 டோக்கியோவுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. ஒரு காசு உள்ள ஒரு ஃபேமிலி தான், அவருடைய ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் காசு உள்ள ஒரு ஃபேமிலி தான். அந்த டைமில் வந்து டோக்கியோவில் அவர் இருந்த அப்பார்ட்மெண்ட், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஒரு வீடு, அந்த வீட்டில் வந்து ஒரு ஏரோ பொண்ணு வந்து இருக்கிறா. அவளுடைய வயசு எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 25 வயசு இருக்கும். அந்த பொண்ணு வந்து கிட்டத்தட்ட 6 இருக்கிற பொண்ணு, வெள்ளையாக இருப்பா அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த பொண்ணை வந்து அவர் பார்க்குறாரு, இந்த பொண்ணுகிட்டே வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு. பட் வந்து அந்த பொண்ணை எப்படியாவது அடையணும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அந்த பொண்ணு உள்ளே தூங்கிட்டுருக்கா, தூங்கிட்டு இருக்கிறப்போ விண்டோ ஓப்பன் ஆகிருக்கு. அந்த விண்டோ வழியாக உள்ளே போயிடலாம் அப்படிங்கிறது இவருடைய மைண்ட் செட். ஏன்னா வந்து ஒரு குள்ளமாக தான் இருந்துட்டுருக்காரு, போயிடலாம் அப்படின்றதுக்காக வந்து மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு நேராக வந்து உள்ளே போகிறாரு. உள்ளே போய் அந்த பொண்ணுடைய காலை தொடுறப்போ அந்த பொண்ணு வந்து ஏற்கனவே வந்து 6 ஹைட் இருக்கிறதுனால இவரும் 4.5 தான் இருக்கிறாரு. உடனே வந்து கத்தி கூச்சல் போட்டு அந்த இவரை வந்து பிடிச்சி வச்சிடுறா. அந்த பொண்ணுடைய அம்மாவும் அப்பாவும் வந்து அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த சகாவா அப்படிங்கிற நபரை வந்து அடிக்கிறாங்க. அடித்து ஃபைனலி வந்து இவர் வந்து மென்டலி வந்து ஒரு அன்ஸ்டேபிள் பர்சன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி அந்த இடத்துல வந்து விட்டுறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கிறப்ப அடுத்ததாட்டு வந்து பட் இவருக்கு இவருடைய அந்த ஒரு மைண்ட் செட் மட்டும் மாறல. அதாவது என்னன்னா யூரோப் பொண்ணுங்க, ஸோ இந்த பொண்ணுங்களை வந்து நம்ம இப்படி லவ் பண்ணணும், இவங்களை வந்து கரெக்ட் பண்ணணும், கரெக்ட் பண்ணி இவங்களை வந்து சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட் மட்டும் இவர்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து ஃப்ரான்ஸுக்குள்ளே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஃப்ரான்ஸுக்குள்ளே போக வந்து பிஹெச்டி படிக்கிறதுக்கு, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அவங்க கேஷ் உள்ள ஒரு ஃபேமிலி தான், நேராக வந்து பிஹெச்டி படிக்கிறதுக்காக வந்து அப்ளை பண்ணி நேராக ஃப்ரான்ஸுக்கு போயிடுறாரு. போய் ஒரு காலேஜில் வந்து அட்மிஷனும் வாங்குறாரு. வாங்கிட்டு அங்கே இருக்கிற ஒரு இடத்துல வந்து ரெண்ட்டுக்கு இருந்துகிட்ருக்கிறாரு. இப்படியே இருந்துகிட்ருக்கிறப்போ வந்து அந்த காலேஜ், ஸோ காலேஜுக்குள்ளே முதல் நாள் போறப்போ வந்து ஏகப்பட்ட பொண்ணுங்க வந்து அந்த இடத்துல இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து அந்த கிளாஸுக்குள்ளே குள்ளம் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நபர் தான். மீது எல்லா பொண்ணுங்களும் கிட்டத்தட்ட 5-6 இருந்துட்டு இருக்காங்க, வெள்ளையா இருந்துட்டு இருக்காங்க. இவருக்கு வந்து ஜாக்பாட் அடிச்ச மாதிரி அவ்வளோ பேரையும் வந்து ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்லயே இருந்துட்டு இருக்காரு. அண்ட் அந்த கிளாஸில் இருக்கிற 1-2 பொண்ணுங்க, அந்த பொண்ணுங்க மட்டும்தான் இவர்கிட்ட வந்து பேசுவாங்க. அதுல ரென்னி அப்படிங்கிற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணும் ஒரு ஆள், 25 தான் வந்து அந்த பொண்ணுக்கு ஆகுது. அந்த பொண்ணு வந்து இவங்க கிட்டே வந்து சகஜமாக வந்து பேசிகிட்டு இருக்காரு. இவருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பொண்ணை எப்படியாவது கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட். ஸோ அப்படியே இருக்கிறப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னா வந்து அந்த பொண்ணு ஒரு நாள் வந்து ஒரு நைட் பார்ட்டி, அந்த பார்ட்டிக்கு வந்து இவரையும் ஃப்ரெண்டு அப்படிங்கிற காரணத்தினால அந்த சகாவையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போகிறப்போ வந்து அவர் அங்கே இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே, ஸோ வந்து ஃப்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த கட்டி பிடிக்கிறது, கிஸ் பண்ணது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஸோ வந்து நார்மலாக பண்ணுறாங்க. பட் அதுவே வந்து இவருக்கு பெருசாக தெரியுது, எப்படியாவது வந்து ஏதாவது பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே இவர் இருந்துகிட்ருக்காரு. அந்த ஒரு நாளும் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் வந்து இந்த ரென்னி அப்படிங்கிற பொண்ணு, அந்த பொண்ணுக்கிட்ட இவர் கேட்குறாரு, அதாவது என்னென்னா நான் வந்து ஒரு டின்னர் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், அதுக்கு நீ வரையா அப்படின்ற மாதிரி வந்து வர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ரென்னி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து சரி நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதே மாதிரி என்னுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு சொல்றாங்க. இவங்களும் நம்பி அபார்ட்மெண்ட்டுக்கு வர்றாங்க. அபார்ட்மெண்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து ரெண்டு பேருமே வந்து ட்ரிங்க்ஸ் பண்றாங்க. அந்த பொண்ணு ஓவர் ட்ரிங்க்ஸ் ஆயிருச்சு.
ஓவர் ட்ரிங்க்ஸ் ஆனவொடனே வந்து ஒரு சேர், அந்த சேரில் வந்து இந்த பொண்ணை வந்து உட்கார வைக்கிறாரு. ஸோ அந்த பொண்ணு உட்காந்துருக்குறா, உட்காந்துருக்கிறப்போ ஆல்ரெடி இந்த பொண்ணை வந்து போடுறதுக்கு தான் ஒரு மைண்ட் செட்டில் வச்சுருந்துறாரு. அதே மாதிரி வந்து ஃபிஸ்டர்லாம் கையில் வச்சுருந்துருக்காரு. அந்த ஃபிஸ்டர் எல்லாத்தையுமே எடுத்து அந்த பொண்ணு வந்து ட்ரிங்க்ஸ் போதையில் இருந்துட்டு இருக்கா. அந்த பொண்ணுடைய பேக்கில் போய் நின்றுட்டு கேனபிலிசம், ஸோ அதுக்காக வந்து ஒரு போயம் மாதிரி உண்டு, அதை நீ படி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பொண்ணும் போதையில் படிச்சுட்டு இருக்கு. படிச்சுட்டு இருக்கிறப்போ வந்து பின்னாடி இருந்து அந்த ஃபிஸ்டரை ஷூட் பண்ணவா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டே நின்றுருக்காரு. அந்த டைமில் அந்த பொண்ணு இவன் என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கறதுக்குள்ளே இவன் வந்து பயத்தில் அந்த கழுத்தில் சுட்டுறான். கழுத்தில் ஷூட் பண்ணோன்னு அந்த பொண்ணு வந்து ரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்து இறந்தும் போயிடுறான். இறந்து போனோன்னா ஃபஸ்ட்டு அந்த பொண்ணுடைய பேக் பார்ட்டு, அந்த பார்ட்டை தான் வந்து ஃபஸ்ட்டு வெட்டுறாரு. வெட்டி சாப்பிட்டு பார்க்குறாரு. சாப்பிட்டு பார்த்துட்டு அந்த பொண்ணை வந்து எவ்வளோ தூரம் கட் பண்ண முடியுமோ அந்த பாடியை அவ்வளோ தூரம் கட் பண்ணிவிட்டு அவனுக்கு தேவையான பார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு மீதி இப்போ இருக்கிற பார்ட்ஸும் அப்படி தான் வச்சிருக்கிறார். அதுக்கப்புறம் வந்து ஸ்மெல் வர ஆரம்பித்தோடனே வந்து மீதி இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் வந்து ஷூட் கேஸில் வச்சு நேராக வந்து ஏரியில் கொண்டு போட்டுடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு பிளான். அதுக்காக தான் டாக்ஸியை புக் பண்ணுறோம். டாக்ஸியை புக் பண்ணி டாக்ஸியில் அங்கே கொண்டு போடுறப்போ இன்னொரு ஆள் பார்த்து போலீஸ்கிட்ட இவ்வளோ விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. ஃபைனலி இந்த ஒரு கேஸ் வந்து பெருசாக அந்த இடத்துல வந்து பேசப்படுது. பட் இந்த நபருடைய அப்பா, அவர் வந்து ஒரு பெரிய காசு உள்ளவர் அப்படிங்கிற அந்த காரணத்தினால அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து இவர் மென்டலி அன்ஸ்டேபிள் பர்சன் அப்படிங்கிற அந்த ஒரு அத்தாரிட்டி. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து அந்த இடத்துல வந்து கொண்டு வந்துடுறாங்க. ஃபைனலி கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ஒரு மனநிலை சரியில்லாத ஒரு ஆள் அப்படிங்கிற காரணத்தினால ஜப்பானுக்கே அவரை வந்து திருப்பி அனுப்புங்க, அங்கே வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். ஸோ அதை சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து ஜப்பானுக்கு திருப்பி அனுப்புகிறாங்க. திருப்பி அனுப்புகிறப்ப வந்து அந்த இவங்க அப்பா தான் ஹெல்ப் பண்ண காரணத்தினால அங்கே இருக்கிற பிரான்ஸ் மக்கள், ஸோ அவங்க வந்து இந்த இடத்துல வந்து இவரை அடிக்கிறதும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது. ஃபைனலே வந்து ஜப்பானுக்கு போயிட்டாங்க. ஜப்பானுக்கு போய் ஒரு 3 வருஷம் வந்து அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்காரு அப்படிங்கிற அந்த தகவல்கள். இப்போ வரைக்கும் இந்த நபர் இருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வரைக்கும் வேற ஒரு ஐடென்டிஃபைல, அதாவது என்னென்னா வேற ஒரு பேரில் இன்னைக்கு வரைக்கும் அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஆரம்ப காலகட்டத்தில் அவருக்கு யாருமே வந்து ஒர்க்கெல்லாம் கொடுக்கல. அதுக்கப்புறம் வந்து அவருடைய அந்த ஒரு தன்மையை மாற்றிக்கிட்டதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் வேறு ஐடென்டிஃபைல அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்து மனித கறிகள் சாப்பிட்றது இந்த ஒரு விஷயம் வந்து ஏகப்பட்ட இடங்களில் இன்னைக்கு வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏகப்பட்ட விஷயங்களில் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ எல்லாமே நம்ம பேசலாம். அண்ட் தேங்க்யூ காய்ஸ்.